அண்டை மாநில வணிகர்கள் தமிழக விவசாயிகளிடத்திலிருந்து காய்கறிகளை வாங்க கொள்முதல் மையங்கள் அமைக்கப்படும் என்று தமிழக வேளாண் அமைச்சர் அறிவித்துள்ளார். உக்ரைனில் உயிரிழந்த மாணவர் நவீனின் உடல் நாளை ஞாயிற்றுக்கிழமை அன்று கர்நாடகா வந்தடையும் என்று கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மார்ச் 1 தேதி வரை மொத்தமுள்ள 3864 கிலோமீட்டர் அகல ரயில் பாதையில் 3064 கிலோமீட்டர் வரை மின்மயமாக்கம் முடிவடைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் முதலமைச்சர் பகவந்த் மான் அமைச்சரவையில் ஒரு பெண் உள்பட 10 ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இணைய வசதி இல்லாமல் குறைந்த அளவிலான பணப்பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள ஏதுவாக யூபிஐ லைட் என்ற புதிய வசதியை இந்தியாவில் அறிமுகம் செய்ய உள்ளதாக NPCI தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள NRA மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.